Hi ஹாய் friends, welcome வெல்கம் பேக் டு யோர் Times. டைம்ஸ் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட இந்த ஷீ ஹல்க் அப்படின்ற டிவி ஷோ ஒர்க்கு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் இந்த டிவி ஷோக்கு Director அண்ட் Executive ப்ரொடியூசர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம கேட் கோய்ரோ பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரீஸ் எடுத்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க அண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஷோல ஷி ஹல்க் அதாவது ஜெனிஃபர் வால்டர்ஸ் அப்படின்ற முக்கியமான ரோலுக்கான ஆக்ட்ரஸை கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கெனடியன் ஆக்ட்ரஸ் டட்டியானா மாஸ்லானிய இந்த டிவி ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ஜெனிஃபர் வால்டர்ஸ் அப்படின்ற முக்கியமான கேரக்டருக்கு அதாவது இவங்க தான் ஷி ஹல்க் ஆர்ஃபன் பிளாக் அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் டிவி ஷோஸில் இவங்கள பார்த்துருப்பீங்க வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க ஒரு மெயின் ரோல் எடுத்து பண்ணியிருப்பாங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய மூவிஸும் இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனரோட கசினாக தான் இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க கசின் இந்த ஜெனிஃபர் ஹல்கோட சூப்பர் பவர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒருத்தருக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா பிரச்சனையும் பின்னாடியே வரும் சோ அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை பண்ணுறது பண்றதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கும் சோ இந்த ஷீ ஹல்கோட டிவி சீரிஸ்ல நம்ம மஸ்லானி மட்டும் இல்லைங்க மார்க் ரஃபோலோ கூட திரும்ப ரிட்டர்ன் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணார் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லாமல் நம்ம தண்டர் போல்ட் பெட்டி ராஸ் இவங்களும் பண்ணியிருந்தாங்க வெல் இந்த அப்டேட் ஹல்க் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஹல்க் ரிலேட்டடாக இருக்கிற நிறைய கேரக்டர்ஸா நம்மளால் திரும்ப பார்க்க முடியும் ஏன் அபாமினேஷன் கூட இந்த டிவி சீரிஸ்ல நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் வரும் இந்த டட்டியானா மஸ்லானி ஷீ ஹல்க் அப்படின்ற கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்களா செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க வெல் மார்வல் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும் இவ்வளோ நாள் கழித்து ஒரு ஆக்ட்ரஸ் ஷீ ஹல்க் அப்படின்ற கேரக்டர் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வேற லெவலில் ஆடிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த ஆக்ட்ரஸ்க்கு ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஷீ ஹல்க் அப்படின்ற கேரக்டருக்கு ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் மேபி அவங்க சிஜிஐ ஒர்க்கில் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவாங்கலாம் தெரியல மற்றபடி இவங்க இந்த ஷீ ஹல்க் அப்படின்ற கேரக்டருக்கு ஆப்டாக இருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஆர்ஃபன் பிளாக் அப்படின்ற டிவி சீரிஸ் அதில் ஆக்சுவலாக அஞ்சு சீசன் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது எபிசோடு இருக்குது ஐம்பது எபிசோட்லையும் நம்ம டட்டியானா மஸ்லானி நடிச்சிருப்பாங்க ஒரு மெயின் ரோல் தான் பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருக்கும் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் இவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹல்க் அப்படின்ற கேரக்டருக்கு இவங்க ஆப்டான ஒரு ஆள் தான் ஸோ மார்வல் இந்த இடத்துல நிறைய விஷயங்களை பார்த்து தான் இவங்களை வந்து கேஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி நாலு வயசு ஆகுது அண்ட் நல்ல ஆக்டிங் அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த காமிக்ல இருக்கிற மாதிரியே அப்படியே ஃபேஸ் கட் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ காமிக்ல ஷீஹல்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஸ் கட் தான் அப்படியே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரியான ஃபேஸ் கட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது போதுமே இந்த விஷயங்கள் இருந்தாலே போதும் அந்த கேரக்டரை உங்களால் ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷீ ஹல்கோட டிவி சீரீஸில் நம்ம டாட்டியானா மஸ்லானி மட்டும் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க வேற யாருமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை டிரெக்டர் தவிர ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்லானி மட்டும்தான் இனிமேல் தான் மற்ற ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே கேஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்னி பிளஸோட ஷீ ஹல்க் டிவி சீரிஸ்க்கான ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதத்துலேயே இந்த டிவி சீரிஸ்க்கான ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பேஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தெரியுது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பட் நல்லா இருக்கும்